நீங்கள் என்ன ஸ்பானிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். ஹலோ ரத்து கணக்கம் மகன் லிக்கணும் சொல்ல சரி. இந்த ஃபோன் வந்து நான் எதுக்கு வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபோனில் வந்து அந்த மைக்ரோஃபோன் வந்து அவ்வளோ கேட்டு கேட்கல. நிறைய பேர் கேட்டவங்க வந்து சொல்கிறாங்க வந்து உங்கள் வாய்ஸ் வீடியோ நல்லா இருக்கா, நான் வாய்ஸ் கேட்க மாட்டேங்கிறேன். அதனால தான் நான் இந்த ஃபோனோட சவுண்டை கை யூஸ் பண்ணியிருக்கேன். சாரி, அடுத்த வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பெரண்ட் P13 அப்போ என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறது, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அதிகமாக பேசாமல் வாங்க வீடியோக்கு பார்க்கலாம். ராஸ்பெரி பி ஒன் மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரினே சொல்லலாம். கம்ப்யூட்டர்னால் எவ்வளோ சைஸில் இருக்குமா, கரெக்டாக சொன்னால் இவ்வளோ சைஸில் தான் இருக்கும். ஒரு சர்க்கியூட் போர்டு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து முன்னாடியே வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, அந்த ரோபோட்ஸாக இருக்கு, ரோபோட்ஸ் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கோ அதுக்காண்டி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து ஒரு கம்ப்யூட்டராகவும் யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதோட மேக்ஸிமம் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 3000. இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நீங்கள் வந்து இப்போ பில்லு போடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிருக்கீங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், நான் ஒரு ப்ரொஃபஷனலாக கம்ப்யூட்டர் வாங்கணும்னு இல்லை, இந்த ராஸ்பெரி P13 கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது வந்து அதில் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்க்கியூட் போர்டு மாதிரி இருக்கும். உங்களுக்கு இமேஜ் வந்து ஃபோட்டோ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரெண்டு யூஎஸ்பி போர்ட்ஸ், ஒரு HDMI போர்ட்டில் தான் வேலை செய்யும். நீங்கள் வந்து உங்களோட மானிட்டர் ஏதாச்சும் HDMI சப்போர்ட் பண்ணுற மானிட்டர் இல்லைன்னா உங்கள் டிவி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ராஸ்பியன் பேர் வந்து தனி மானிட்டர் நீங்கள் வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் சின்னதாக இருக்கும், அதை நான் எடுத்து சொல்கிறேன். அதுக்கடுத்து அதோட ஓஎஸ் பார்த்தீங்கன்னா அதில் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ராஸ்பியன் ஓஎஸ். அதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்க முடியாது உங்களோட பென்ட்ரைவில். நம்ம எப்படி இப்போ முதல்ல ஒரு கம்ப்யூட்டருக்கு நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளோட பென்ட்ரைவ் வந்து ஒரு பூட்டபிள் பென்ட்ரைவை வச்சு நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுவோமோ, அதே மாதிரி அவங்க வெப்சைட் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் ராஸ்பியன் ஓஎஸ்ங்கிற ஒரு ஓஎஸை நம்ம பென்ட்ரைவில் ஏற்றி வச்சுக்கணும். அதை நீங்கள் வந்தோடனே அதை உங்கள் இந்த ராஸ்பெரி P13 அந்த போர்டில் நீங்கள் இன்சர்ட் பண்ணி அந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி இன்னும் கரெக்டாக தெரில விண்டோஸ் 10 அவைலபிள் இருக்குங்கிறாங்க, அதோட பீட்டா வெர்ஷன். ஆனால் கரெக்டாக தெரில, ஆனால் வந்து இதோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டராக மட்டுமே தான் யூஸ் பண்ண முடியும். முதல்ல இதை ரோபோட்டுக்கு அப்புறம் சில ஒர்க்குக்காண்டி தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கேம்ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக விளையாட முடியாது. விண்டோஸ் 10 சப்போர்ட் பண்ணும், அது சும்மா ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி தான், உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்காண்டி தான் மட்டுமே தவிர, உங்களுக்காண்டி வந்து ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸோ அதெல்லாம் விளையாட்டுக்கு வேண்டி இல்லை. இப்போ எதுக்கு இந்த வீடியோனா, நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு டைப்பிங் வேலை மட்டும்தான் இருக்குது. ஆனால் எனக்கு டைப்பிங் வேலை மட்டும்தான் இருக்கனால எனக்கு ஒரு பட்ஜெட்டில் ஒரு கம்ப்யூட்டர் கிடச்சா போதுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ராஸ்பியன் P13 இன்ஸ்டால் பண்ணலாம். எனக்கு ராஸ்பியன் P13 இன்னும் அவ்வளோக்கா தெரியல, அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதோட கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் அந்த வீடியோ நான் போடுறேன். அண்டில் திஸ் பாய் ஃப்ரம் குமர் கார்த்திகேயன்.